எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹெல்த் டிப்ஸ் தமிழ் டிவியில PCOS அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல PCOS அப்படின்னா என்ன என்றத பார்க்கலாம். PCOS அப்படின்னா பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம். இதுதான் சுருக்கமா PCOS அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா ஒரு பெண்ணோட ஹார்மோன் அளவை பாதிக்கும் ஒரு நிலையை தான் இப்படி சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை பெண்கள்ல 15 வயது முதல 44 வயது வரை பாதிக்கும். இதனால கர்ப்பப்பையின் இரு பக்கங்களிலும் உள்ள சினைப்பைகள்ல சின்ன சின்னதா நீர்க்கட்டிகள் தோன்றும். கட்டிகள் என்றதுமே நீங்க கர்ப்பப்பை கட்டிகள் என்று முடிவு செய்ய வேண்டாம். இது ஒரு ஹார்மோன் குறைபாடுதான். ஒரு பெண் பூப்பனைந்த உடனே உடல்ல ரெண்டு வகையான ஹார்மோன்கள் சுரக்கும். ஒன்று ஈஸ்ட்ரோஜன், மற்றொன்று ப்ரொஜெஸ்டரான். இதுல மற்றொரு ஹார்மோனும் உண்டு, அது ஆண்ட்ரஜன் ஹார்மோன். இது ஆண்களுக்கு அதிகம் சுரக்கும், பெண்களுக்கு இவை குறைந்த அளவில் இருக்கும். இந்த ஹார்மோன் குறைபாட்டை சந்திக்கும் போது பெண்களுக்கு இந்த ஆண்ட்ரஜன் அதிகமாகிவிடும். இந்த நிலையில சினப்பையில சுவர்கள் தடிமனாகி விடுவதாலும் நீர்க்கட்டிகள் பெருக்கத்தாலும் கருமுட்டைகள் உருவாக முடியாத நிலை ஏற்படும். இதுதான் PCOS அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த PCOS வருவதற்கான காரணம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மரபு வழியாக வரலாம், அல்லது மாறுபட்ட பழக்க வழக்கங்களாலேயும் PCOS வரலாம். உணவு முறைகள், உடல் பருமன் இவற்றின் மூலமாகவும் இந்த PCOS ஏற்படும். இந்த PCOS நோயோட அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒழுங்கற்ற மாதவிடாய், தேவையில்லாத இடங்கள்ல முடி வளர்ச்சி ஏற்படுவது, உடல் எடை அதிகரிப்பது, தலையில அதிகமாக முடி உதிர்வது, ஹார்மோன் பிரச்சனைகள் போன்றவை இந்த PCOS அறிகுறிகளா இருக்கும். இந்த PCOS நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம், கட்டுப்படுத்துவதற்கான வழிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேரத்திற்கு சரியான தூக்கம், உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு முறை மற்றும் நல்ல வாழ்வியல் மாற்றங்களின் மூலமா இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம நம்ம கட்டுப்படுத்தலாம். PCOS கட்டுப்படுத்தக்கூடிய உணவு பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல நார்ச்சத்து உள்ள உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். நார்ச்சத்து உள்ள கோதுமை, பச்சை கேரட், கடலை, பட்டாணி, முழு தானியங்கள், காலிஃபிளவர், பீன்ஸ், பயிறு வகைகள், ஆப்பிள், ஆரஞ்சு, பேரிக்காய் போன்றவற்றை நீங்க சாப்பிடலாம். இவை ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தவும் உதவும். அடுத்ததான் புரதச்சத்தும் நம்மளுக்கு இது முக்கியமானது. கோழி, மீன், முட்டையின் வெள்ளைக்கரு, சர்க்கரை வள்ளி கிழங்கு, விதைகள் போன்றவற்றை நீங்க அவ்வப்போது உணவுல சேர்த்துக் கொள்ள வேண்டும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவுகளான தக்காளி, மஞ்சள், வால்நட் போன்றவை பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம குறைக்கக்கூடிய தன்மை கொண்டவை. மேலும் கருவேப்பிள்ளை சட்னி, எள் சட்னி, பீட்ரூட் சட்னி ஆகியவற்றையும் தொடர்ந்து வாரம் 2 முறை நீங்க உணவுல எடுத்துக்கொள்ளலாம். எந்த உணவுகளெல்லாம் தவிர்த்தா இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம நமக்கு ஏற்படாம தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா காஃபி, சோயா, உருளைக்கிழங்கு, பால் பொருட்கள், மாவுச்சத்து நிறைந்த உணவுகள், மைதா போன்றவற்றை நம்ம முழுவதுமா தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி ஜங்க் ஃபுட்ஸையும் எடுத்துக்க கூடாது. பாக்கெட்ல அடைத்து வைத்து பதப்படுத்தப்பட்டு விற்கப்படும் உணவுப் பொருட்களையும் சாப்பிடக்கூடாது. அத்தோட முக்கியமா தினமும் குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது உடற்பயிற்சியோட நடைபயிற்சியும் நீங்க மேற்கொள்ள வேண்டும். என்ன நண்பர்களே, இந்த PCOS அப்படின்னா என்ன, இது வருவதற்கான காரணம் என்ன, எப்படி நம்ம அதை கட்டுப்படுத்தலாம், எந்த வகையான உணவுகளை எடுத்துக்கலாம், எந்த வகையான உணவுகளை எடுத்துக்கொள்ள கூடாது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பயன்பெறுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனா நோட்டிபிகேஷன்ல வரும். நன்றி. வாழ்க வளமுடன்.